Hi friends, welcome to Chittu Family Tamil Vlog. So, this is our first vlog. We are in Canada almost 6 months. We are going to go to lockdown. So, now we are in a situation better. We are going for an evening walk. We are going to the apartment. We are going to the Don Trail. So, that is our vlog. Full up. We are going to the lobby. We are going to the 8 o'clock. But still, we are going to the apartment. இது வந்து அதனோட பின்னாடி फ्लावर्सலாம் அழகா இருக்குல சோ கிளாஸ் மாதிரி ஃபீல் இல்ல एक्चुअली பாத்தீங்கனா கிளாஸ் போட்டுருக்காங்க வெளியில போக முடியாது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு சோ அடுத்து நம்ம வந்து வெளியில போ போறோம் சோ இது அபார்ட்மெண்ட்க்கு வெளியில இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் சோ சம்மர்ங்கிறதுனால நல்லா கார் வந்துல ரோட்ல நல்லா ஒரு பாலம் இருக்கா சோ நீங்க இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இங்க இந்த சைடு இருக்கிற மார்க்கெட் பிளேஸ் நிறைய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்கும் காஃபி ஷாப் ஸோ நல்லா இருக்கும் இந்த ஏரியா ஏதாவது வேணும்னா டக்குன்னு கீழே இறங்கி வந்து நம்மளே வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸு இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது கலர் கலராக க்யூட்டாக இருக்குது நல்லா இருக்குல்லடா அது குட்டி நீங்கள் நிற்கிறியா முன்னாடி வேணாமா ஓகே ஸோ இது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ் இனிஷியலாக நாங்கள் இங்கே வந்து 17th ஃப்ளோரில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தென் வி ஷிஃப்ட் டு அனதர் ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம சிட்டு வந்து அப்படியே பிளேஸ்லாம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்காங்க ஹாப்பியாக ஹாப்பியாடா சூப்பர் மாஸ்க் போட்டிருக்க கஷ்டமாக இருக்கா சரி நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு யாரும் இல்லைன்னா கழட்டிக்கலாம் நான் சொன்ன இல்லையா மார்க்கெட் பிளேஸ் அதாவது சில ஷாப்ஸ்லாம் இருக்குன்னு ஸோ அந்த ஷாப்ஸோட பேக் சைடு இது நீங்கள் அங்கே பார்க்குற அப்பார்ட்மெண்ட் எங்களோடது தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது தான் ஸோ ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நிறையா ட்ரீஸ் இருக்குது நல்லா காத்தோட்டமாக ரிலாக்ஸாக இருக்குது ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறையா பெரியவங்க ஏஜ்டு கப்புள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஃபேமிலி சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ஈவினிங் ஆனால் ரிலாக்ஸாக வாக்கிங் கிளம்பிடுறாங்க ஆக்சுவலாக நம்ம அவ்வளோ சிக்னல் அளவுக்கு போக தேவையில்லை நம்ம பக்கத்தில் தான் இங்கேயே கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டான்ட்ரேயிலோட என்ட்ரன்ஸ் அதுவும் இப்படி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க இங்கே சம்மருங்கிறதுனால ஜாலியாக சைக்கிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் மெயினாக குட்டீஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராலர் வச்சுருப்பாங்க அதை வச்சு அதில் உட்கார வச்சுட்டு தான் போவாங்க ஜம்ப் ஒரு குட்டி பேபி ஸ்ட்ராலரில் எப்படி போகுது இன்னொரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு போகுது ஜாலியாக இருக்காங்க அதுவும் நீ ஜம்ப்மா சூப்பர் முடிஞ்சிச்சு அது ஸ்டார்ட் வெரி குட் சூப்பர் நைஸ் மாஸ்க் வர கழண்டு போயிடுச்சு நைட் 9 o'clock ஆக போகுது ஸ்டில் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இன்னும் வந்து இரிட் ஆகல அதுவே இன்னொரு விஷயம் ஸோ குட்டீஸ்லாம் ஸ்கூட்டரு சின்ன சின்ன கார் அந்த மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தான் ஆக்சுவல் டான் ட்ரெயிலுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டு இருக்கோம் ஸோ ஃபுல்லாக வந்து மரங்களால் நிறைந்திருக்கு
ரொம்ப சர்க்கிளாக இருக்குது. நடக்கும்போதே அப்படியே கால் கட கட கடன்னு ஓடுது. நம்ம ஆத்யா குட்டி வந்து அப்பாவோட சேஃப்டி ஹேண்ட்ஸில் இருக்காங்க. ஆத்யா தனியாக போகக்கூடாதுமா, அப்பா கை பிடிச்சிக்கங்க. இங்கே நிறைய பேர் வந்து அவங்க வாக்கிங் வரதை விட அவங்களோட டாகை வாக்கிங் கூப்பிட்டு வருவாங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் டாக் வளர்த்துவாங்க. ஸோ டாகை வந்து அதனோட ரிலாக்ஸேஷனுக்காக வாக்கிங் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து தான் நம்ம இறங்கி வந்தோம். ஸோ க்யூட் நாய் குட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அடுத்தது இதுதான் அந்த ஆறு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த டைமில், பட் ரொம்ப நல்லாயிருக்கு ரிலாக்ஸாக. இங்கே ஏதோ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. பயங்கரமாக வேலைலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறையா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆத்யா வந்து ஹைட்டில் போய் வேடிக்கை பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறையா கல் வந்து இங்கே கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இந்த கல்லில் வந்து இயரும் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயரும் தண்ணி எந்த லெவலுக்கு போயிருக்கு அதிகபட்சமாக அப்படிங்கிறது வந்து அந்த இயருக்கு வந்து ஒரு கல் வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து 1974 தண்ணி போயிருக்கு போல். இது 1966. அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ ஹைட் போயிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட என் ஹைட், என்னோடய ஹைட் போயிருக்கு. இது 1958. ஸோ 1950 வந்து பயங்கரம் என் ஹைட்டுக்கு டபுள் மடங்கு இருக்கும் போல். ஸோ இங்கே போயிருக்கு. 1934 இவ்வளோ போயிருக்கு. ஸோ ரீசன்ட் இயர்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 8:30-9 இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு. ஸோ அதனால் அதிகமாக மக்கள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் தான் இருக்கோம். வந்தவங்களுமே ரிட்டர்ன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே பாருங்கள், பொழுது சாயவே இல்லை, லைட்டாக தான் இருட்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஏதோ கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ போகிறோம். நாட் ஷுவர் சேஃபா இல்லையான்ட்டு. சேஃபா அது. ஸோ இவ்வளோ கிட்ட போய் பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் வாய்க்கால்லையும் ஆற்றுலையும் தான் தண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. போகலாம். இப்படி ஒரு இடம் வந்து கனடாவில், அது சிட்டிக்குள்ளே சென்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சிட்டின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இந்த பூ பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. வண்டா பூச்சியான்னு தெரியல. ஸோ ஆளுங்க இல்லைன்னா இந்த டைம் கொஞ்சம் திகிலாக தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாத்வே கூட இருக்கு. மேலே கூட ஒரு வழி இருக்கு. எங்கே போவாங்கன்னு தெரியல இதுக்கு மேலே ஏறி, பட் நம்மலாம் எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை. அந்த ரிலாக்ஸாக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ஏதாவது பிக் எடுத்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பிரிட்ஜ்கிட்ட. அதுவும் இந்த டைமில் யாருமே இல்லை. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு முயல் குட்டி வந்து புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் நாங்கள் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன், ஏன்னா கிட்ட போனால் ஓடிடும்னு தெரியும். ஆத்யாவுக்கு வந்து அது அண்ணலுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இனிஷியலாக, அதுக்கப்புறம் முயலுன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஸோ ஆத்யா கொஞ்சம் சவுண்டு போட்டோன்னையும் பார்த்தீங்கன்னா முயல் ஓடி போயிடும்.
நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது சில கேம்ஸ்லாம் இருந்தது. ஸோ நல்ல குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போனாலே அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆகுது நான் சிட்டுவை கூட்டிகிட்டு வரணும்னு யோசிச்சுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஏற்கனவே சாக் வச்சுட்டு நிறையா ட்ராயிங்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிசிடிலாம் எழுதி பார்த்துருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் அவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ ஈவினிங் வாக் முடிச்சுட்டு டான் ட்ரெயில் போயிட்டு நாங்கள் ரிட்டன் அப்பார்ட்மெண்ட் கிட்டே வந்துட்டோம். ஸோ நைட்டுமே லைட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங், வெளியிலையும் பார்க்கிங் இருக்குது, உள்ளே பேஸ்மெண்ட்லேயும் பார்க்கிங் இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட ஈவினிங் வாக்கு. ஸோ நாங்கள் வந்து செகண்ட் டைமாக இந்த டான் ட்ரெயில் போனோம், ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம சிட்டு ஃபேமிலி தமிழ் வீலாக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வீலாகு. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, மறக்காமல் சிட்டு ஃபேமிலி தமிழ் வீலாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.